கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, இந்த உலகத்துல நம்முடைய உடல்ல பலகீனங்களையும் சுகவீனங்களையும் கொண்டு வருவது பொல்லாத சாத்தான். இயேசுவானவர் ஒரு முறை ஓய்வு நாளில் ஆலயத்தில் இருந்தாங்க. அப்போ 18 வருஷமா பிசாசினால் பலகீனப்படுத்தப்பட்டிருந்த ஒரு அம்மா கூன் விழுந்த முதுகோடி அங்கே வர்றாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாங்க. நம்முடைய கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யோசுவா 3:5 சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பாருங்க, நம்முடைய ஆர்கே மணி பிரதர் வல்லமை ஊழியம் அப்படிங்கிற பெயரில் ஊழியத்தை செய்து வருகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து வருகிறார். அதில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்க இருக்கிறோம். 18 வருஷமா ஒரு பெரிய உடல் உபாதையிலிருந்த ஒரு தாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அதைத்தான் மணி பிரதர் இன்னைக்கு நமக்கு சாட்சியாக அனுப்பி கொடுத்துருக்கிறாங்க. அவங்களே விவரமாக சொல்லியிருக்கிறாங்க, கடைசி வர கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நம்மோடு சாட்சி பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி சுஷீலா. இவரது கணவரின் பெயர் சகோதரர் பழனிவேல். இவர்கள் தமிழ்நாட்டிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கரட்டுப்பட்டி என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். இயேசுவின் வல்லமை ஜெப ஊழியம், புதுக்கோட்டையிலிருந்து மணி. இந்த இடத்துல அநேக அற்புதங்களை தேவன் செய்து வருகிறார். இந்த வாரம் ஒரு சாட்சியில இன்றைய வாரத்துல புதிதாக ஒரு சாட்சி. நான் ஆஸ்பத்திரி 18 வருஷமா இருக்குது. 18 வருஷமா நான் எந்த சாப்பாடோ ஏதோ கவனம் தண்ணி இல்லாமல் இருந்தது. நான் இந்த காலை 3 விரல் காலை எடுக்கிற நிலைமையா இருந்தது. போய் குளம் போனேன், பூசாரி கட்டு போனேன். அதுவும் யாருமே என்னதான் உன்னோட உடம்பு இருக்குது, உன்னோட நோய் இப்படித்தான், உன்னோட உடம்பு ஆதி இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லலை. இங்கே புதுக்கோட்டைக்கு தகவல் கேட்டு வந்ததுக்கு பிறகுதான் என்னோட உடம்பு, என்னோட கையும் காலு எல்லா சுயநிலையும் என் சுயநிலையும் கட்டிருக்குது. இந்த காலு ரத்தமாக போச்சு, சீயா போச்சு, அதெல்லாம் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கால் சுகமாக இருக்குது. இங்கே வந்த பிறகு ஒரு சாப்பிடாம இருந்து இப்போ சாப்பாடு சாப்பிட்றேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ தான் ஆண்டவர் என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டார். அதுக்கு முன்னெல்லாம் பகுதி மாதிரி எங்கே போகலாம், எங்கே வரலாம், என்ன சிந்தனை எழுதப்பேன், சாகலாமா, பிழைக்கலாமா, நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, நம்ம உயிரை நம்ம தானம் பண்ணிடணும் அப்படிங்கிற நம்மளாய் எனக்கு இருந்தது. அந்த ஏசு கிறிஸ்துவ அந்த ஆண்டவ அந்த ஏசப்ப நான் பிள்ளையாக ஆகணும்னு நான் வந்தேன். இப்போ எனக்கு எந்த நோய் நொடி எதுவும் இல்லை. நீண்ட நாட்களாக, அதாவது 18 வருடமாக ஒரு காலில் ஒரு பெரிய உபாதையோடு நமது இந்த ஒட்டஞ்சத்திர தாலுகா கரட்டுப்பட்டியிலிருந்து சுஷீலா என்கிற சகோதரி எங்களிடம் முதலாவது ஜெபிக்க வந்தார்கள். ஜெபித்த வந்தபோது அவருடைய வலது காலிலே, அதாவது ஜெபிக்க வந்ததுக்கு முன்பதாக இருந்த போட்டோ, இப்போ சுகமான போட்டோ, ரெண்டையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். முதலாவது வரும்போது அந்த 3 விரலிலும் ரத்தமும் சீயமாக வடிந்து கொண்டிருந்தது. ஸோ ஜெபித்த அன்றைய தினத்திலே கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து அது கிட்டத்தட்ட அவங்க எங்கள் முன்பாக அவங்க இருக்கிறாங்க. 18 வருடமா 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேலே தினமும் கூலி வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போய் அந்த பணத்தினால நிறைய ஆஸ்பத்திரிகளை பணம் விரயம் செய்து 2 தடவைக்கு மேலே அந்த காலில் ஆப்ரேஷன் செய்திருக்கிறாங்க. ஸோ மருத்துவர்கள் இந்த நோயை சுகப்படுத்தவே முடியாது, நீங்கள் மரணிக்கிற வரையும் இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த கால அந்த சீயோடையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரோ ஒருவர் சொல்ல கேள்விப்பட்டு புதுக்கோட்டையில் இப்படிப்பட்ட சுகம் நடக்குது, கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாருன்னு நம்ம ஊழியத்துக்கு தேடி வந்தாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜீவனுள்ள சாட்சியாக அதை உங்களிடத்துல நேரில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்படிப்பட்ட வல்லமைகளை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ 18 வருடமா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பணங்களை செலவழித்திருக்காங்க. எல்லா கோயில்களுக்கும் அவங்க செஞ்சுருக்காங்க, பரிகாரங்களை செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுத்து அது அவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கிறப்ப யாருமே அவங்கள வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களாம், இவங்களை கூட்டிகிட்டு போனால் வேலை செய்ய மாட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்களாம்.
ஸோ இன்னைக்கு அநேகர் அவங்கள தேடி வர்றாங்க. ஸோ இன்னைக்கு அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளை எடுத்திருக்கிறார். இந்த சாட்சியை தேவாதி தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். என்ன நேயர்களே, சாட்சியை கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, மணி பிரதர் ஒரு காரியத்தை என்கிட்ட மெசேஜாக போட்டிருக்கிறாங்க. என்றைக்கு அவங்க ஜபத்துக்காக போயிருந்தாங்களோ அப்போ அவங்க காலில் இருந்து வழிந்த ரத்தமும் சீழும் அவங்க வீடெல்லாம் ஆயிட்டு தான். ஆனால் கடவுள் பிரதர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அப்படியே சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக ஆகணுன்ட்டு வந்தேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு நாம் எல்லாருமே பிள்ளைகள் தான். அந்த அம்மா பிள்ளையாக மாறினாங்க. என்னென்ன மாற்றங்கள் நடந்தது பார்த்தீங்களா? முதலாவது சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உடலில் உள்ள மற்ற சின்ன சின்ன உபாதைகளில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. மூன்றாவது பாருங்கள், யாருமே வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. நாலாவது பாருங்கள், நல்லா சாப்பிட்றாங்க. ஐந்தாவது பாருங்கள், இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு நினச்சாங்க, ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நாமும் கூட அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை கேளுங்க, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 Thessalonians 3:3. The Lord is faithful and He will strengthen you and protect you from the evil one. 2 Thessalonians 3:3. வசனம் சொல்றதை பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஸ்திரப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எல்லா விதமான தீமைகளிலும் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்திலே வாழச் செய்வார். நாம் அவரை தேடுவோமா? அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோமா? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோமா? இன்றைக்கு சாட்சி கொடுத்த சகோதரியையும் அவரது குடும்பத்தையும், சாட்சியை நமக்கு அனுப்பி கொடுத்த அன்பு சகோதரர் ஆர்கே மணி அவர்களையும், அவர்களது குடும்பத்தையும், அவர்கள் செய்து வருகின்ற வல்லமை ஊழியத்தையும், மேலாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.